ஆடி சுவாதியை முன்னிட்டு பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் கருடாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆன்மீக அன்பர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு கருடாழ்வார் அருள் பெற்று சென்றனர். பெரிய திருவடி என வைஷ்ணவர்களால் போற்றப்படும் கருடாழ்வார் பிறந்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று தான். இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும், மாங்கல்யம் பலம் பெறும் என்பது ஐதீகம். மேலும் கருடாழ்வார் பிறந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று கருட வழிபாடு செய்தால் பில்லி, சூனியம், நாகதோஷம் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கும். கருட பகவானே ஆழ்வார்களில் பெரியாழ்வாராக அவதரித்தார். பாண்டியன் சபையில் பரத்வ நிர்ணயம் செய்து பொற்கிளியை பெற்றபொழுது மன்னன் பெரியாழ்வாரை பெருமைப்படுத்தி ராஜவீதிகளில் யானை மீதேற்றி பவனி வரச் செய்தான். அப்பொழுது தன் பக்தனின் வைபவத்தை கண்டு மகிழ திருமால் கருடனாக வானில் காட்சி கொடுத்தார். இராமாயண காலத்தில் போர்க்களத்தில் ராமலட்சுமணர்களை அசுரர்கள் நாகவாசத்தால் கட்டி போட அவர்கள் மயங்கி விழுந்த பொழுது கருட பகவான் வந்து தன் சிறகுகளால் வீசி அவர்கள் மூச்சையிலிருந்து தெளிய வைத்தார். கிருஷ்ணவதாரத்திலும் சத்யபாமாவுக்காக பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கருடாழ்வாருக்கு பெருமாள் திருக்கோவில்களில் ஈசான மூலையில் மதில் சுவற்றில் சன்னதி அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு மிக்க திரு ஆடி சுவாதியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் வைணவ திருத்தலங்கள் அனைத்திலும் நடைபெறும். அதன் ஒரு நிகழ்வாக பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வடக்கு மதில் சுவர் மேல் அமைந்துள்ள கருடாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கருடாழ்வாருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் கொண்டு சிறப்பாக திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் கருடாழ்வாருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கருடாழ்வாரை தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களுக்காக கருடாழ்வாருக்கு தேங்காய் விடலை போட்டு வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். தேங்காய் பழம் வந்து அருவாள் வரணும்.